गुरु ब्रह्मो गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् पर ब्रह्मो दशम श्री गुरवे नमः। गुरु भगवान मकर राशियிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஐப்பசி 27 ஆம் தேதி அன்று நவம்பர் 23 ஆம் தேதி சனிக்கிழமை மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இத்திருநாளில் சென்னை பாடியில் உள்ள திருவுளுதாயம் என்ற ஸ்தலத்தில் நாங்கள் குரு தரிசனம் கிடைக்கப்பெற்றோம். அதை பற்றி ஒரு சிறிய காணொளி தொகுப்பு இது. சென்னையின் மேற்கு பகுதியில் பாடி என்ற இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இது தேவாரம் பாடிய சமணக்குரவர்கள் காலத்தில் திருவழிதாயம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. இங்கு திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. மூலவரின் பெயர் திருவள்ளீஸ்வரர் திருவழிதமுடையநாயனார் என்பதாகும். அம்மனின் பெயர் ஜெகதாம்பிகை தாயம்மை. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 254வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 21வது தலம். பரத்வாஜ முனிவர் கருங்குருவி வலியனாக வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தலம் திருவழிதாயம் என்றும் இறைவன் வழிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக தெரிகிறது. திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் முதலியோரால் பாடல் பெற்ற தலமாக இது உள்ளது. மூலவர் சுயம்புமூர்த்தி. இவருக்கு மேலுள்ள விமானம் கஜபிருஷ்டை என்ற அமைப்புடையது. குரு பகவான் இங்கு ஈசனை வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்றார். ஆலங்குடி திட்டை போன்ற குருஸ்தலங்களுக்கு இணையான தலமாக சென்னையில் இது கருதப்படுகிறது. குரு பகவான் 9 வியாழன் தொடர்ந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். செல்வம், வேலை, குழந்தை பாக்கியம் என வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வாலயத்தின் சிறப்பு. இவ்வாலயத்தில் உத்கடி ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் வலதுபுறமாக தலையை சாய்ந்த நிலையில் இறைவன் அருள் பாலிக்கிறார். சென்னையில் குரு பகவானுக்கென்று தனி சன்னதி உள்ள ஒரு கோவில் இது மட்டுமே. இந்த குருஸ்தலத்தில் நேற்று நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவை உங்களுடன் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வுலகம் முழுவதும் வாழும் தமிழக ஆன்மீக நண்பர்களின் பார்வைக்காக இந்த காணொளியை, இந்த திருவிழா பதிவை சமர்ப்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சாமி, தம்பி, என் தம்பி கொஞ்சம் குரு பெண்மோ.